ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் ஸோ ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி கொடுப்போம் பசங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க இதை வந்து நம்ம கண்டெய்னரை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஸோ அந்த கவர்க்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஏதாவது பாக்ஸில் போட்டு வச்சாலும் இருக்காது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஸ்கெட் எல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நான் போட்டுக்கிறேன் ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பிஸ்கெட் மட்டும் இல்லை எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம அதாவது எடுத்து யூஸ் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பிஸ்கெட் போட்டுட்டு நம்ம நார்மலாக இப்படி மூடி போட்டு மூடி வச்சுரும் பட் ஆனால் வந்து அது நல்லா வந்து கிறிஸ்பினஸ்ஸாக இல்லாமல் நம்முத்து போயிடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பிஸ்கெட் நம்ம யூஸ் பண்ண அந்த கவர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எந்த கண்டெய்னர் வச்சுருக்கோமோ அந்த கண்டெய்னர் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அது மேலே இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க மாதிரி கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து அதுக்குள்ளே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது வேணும்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாகவும் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்க்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இதை சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு மூட்டை மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஃபோல் பண்ணி நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து கொசு தொல்லை இருக்கும் கற்பாம்பூச்சி தொல்லை இருக்கும் ஈப் தொல்லை இருக்கும் தேவையில்லாத பூச்சி எல்லாம் இருக்கும் அது எல்லாத்துக்குமே வந்து இதை ஒரு சொல்யூஷன் போதும் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும் இப்போ இங்கே வந்து ஒரு குட்டி அகல் அகல்வெலுக்கு எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு இந்த மாதிரி பற்ற வச்சு விட்டுருங்க இது இந்த மாதிரி வைக்கும்போது இதுலேருந்து வரக்கூடிய அந்த காஃபியோட ஸ்மெல் இருக்கு இல்லையா அந்த காஃபி பவுடர் ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தேவையில்லாத கொசு தொல்லை பூச்சி தொல்லைலாம் வந்து பார்த்திங்கன்னா வராது அதே மாதிரி நம்ம கிச்சன்லேருந்து எதாவது பேட் ஸ்மெல் இருந்துச்சுன்னா கூட இந்த காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் நம்ம வீட்டில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரோமா வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பட்டர் எப்பயாவது எடுத்து ப்ரெட்டுக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹார்டாக இருக்கும் அது இந்த மாதிரி நல்லா கட்டையாக வந்து ஹார்டாக வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம மெல்ட் பண்ணுறது எப்படி ஈஸியாக மெல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எதாவது சூடாக காஃபியோ இல்லை டீயோ பாலோ வந்து அடுப்பில் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த பாத்திரத்தை வந்து எடுத்துக்கோங்க நம்ம ஹீட் பண்ணால் அந்த பாத்திரம் இருக்கணும் நம்ம காஃபி பால் டீ ஏதாவது ஈட் பண்ணியிருப்போம் இல்லை சூடாக கூட நீங்கள் கிளாஸில் ஊற்றி வச்சுருப்பீங்க அந்த கிளாஸை கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து அந்த பட்டரை வந்து அப்படியே வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அதுக்கு மேலே கவுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நல்லா வந்து கரைஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஈட் வந்து நம்மளுக்கு அந்த பட்டரை வந்து நல்ல ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெல்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ நம்ம அவசர அவசரமாக சமைக்கிற டைமில் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பட்டர் வந்து உங்களுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி கிடச்சிருக்கோம் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஆடாக இருந்துச்சுன்னு இப்போ நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம காஞ்சி போன லெமன் வந்து வச்சுருப்போம் இந்த மாதிரி தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற லெமன் அதை வந்து நம்ம ஜூஸ் பிழியறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதோடய ஸ்கின்னே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால நம்மளால் அது வந்து பிழிய முடியாது அப்படியே பிழிஞ்சாலும் அந்த அளவுக்கு ஜூஸ் வராது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து வார்மான வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த லெமனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த லெமனோட ஸ்கின் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹார்டாக இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக மாறிடும் நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம எடுக்கும் போது ஸ்கின் வந்து பாருங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு கட் பண்ணி ஜூஸ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஊசியில் நூல் கோக்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதுவும் இன்னும் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஐசைட் வந்து கொஞ்சம் சரியாக இல்லாதனால ஊசி கோக்குறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் நிறைய எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு கூட தேவையில்லை நம்ம எந்த நூலை வந்து ஊசியில் கோக்க போகிறோமோ அந்த நூலில் வந்து கார்னரில் இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அந்த நூல் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும்போது நம்ம வந்து அதை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கோத்து எடுத்துடலாம் ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம போட்டுட்டு இந்த சைடு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இழுத்து எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த டிப் ஒரு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம லெமன் யூஸ் பண்ணிட்டு அந்த லெமன் தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் அதை தூக்கி போடாதீங்க நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காஞ்சி போன லெமன் இருந்துச்சு அந்த தோல் வந்து உங்ககிட்ட இருக்குன்னா எடுத்து வச்சுக்கோங்க அதை நிறைய விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பசங்க யூஸ் பண்ணுற ஷூ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ஷூலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பசங்க யூஸ் பண்ணிட்டு வந்த உடனே இந்த மாதிரி இந்த லெமனை வந்து இதுக்குள்ளே வச்சு விட்டுருங்க ஷூக்குள்ளே இந்த மாதிரி வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லாம் வந்து இந்த லெமன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த லெமன் தோலை வந்து நீங்கள் தூக்கி போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கும் வந்து நான் லெமன் தோல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய லெமன் தோல் இல்லைன்னா லெமன் தோல் வந்து உங்களுக்கு காஞ்சி போயிருந்துச்சு வேணான்னு யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் இது கூடயே வந்து நம்ம வாசனைக்காக கம்ஃபோர்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கம்ஃபோர்ட் இல்லை எசென்ஷியல் ஆயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை கொண்டு போய் நீங்கள் கிராசரி வச்சுருக்க அந்த இடத்துல வச்சு விட்டுருங்க இந்த ஸ்மெல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பான் பள்ளி தொல்லை வந்து வராது ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் கீழையும் நீங்கள் வச்சு விடலாம் இந்த மாதிரி வைக்கும்போதும் உங்கள் கிச்சனில் எதாவது பேட் ஸ்மெல் இருந்துச்சுன்னா அதையும் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்